ஹாய் ஹலோ பபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் வந்து அரியக்குடியில் இருக்கிறேங்க. இந்த அரியக்குடி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா அரியக்குடிங்க. இந்த அரியக்குடியில் என்ன ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே ஒரு அருள்மிகு திருவேங்கடமுடியான் சன்னதி, அந்த சன்னதிக்கு தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த அருள்மிகு திருவேங்கடமுடியான் சன்னதியோட ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, மாபெரும் சிறப்பாக இருக்குது. இதோட வரலாறை பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதாக இருக்குங்க. நம்ம பெருமாளை தரிசிக்க திருப்பதி போவோம், ஆனால் அந்த பெருமாளே இறங்கி வந்து ஒரு பக்தருக்காக இங்கே தரிசனம் செஞ்ச இடம்தான் இந்த அரியக்குடி. இந்த அரியக்குடியோட கோயில் பேர் என்னென்னா அருள்மிகு திருவேங்கடமுடியான் சன்னதி. வாங்க, இதோட வரலாறு என்ன அதுவும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் வாங்க. மகமுண்ட பெருமாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுழல் சூழொளி மாத்தி நடியாய் அடியே நாருயிரே, திலதமுலகுத்தாய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே, உலதொல் அடியே நுணபாரம் கூடுமாறு கூறாயே. உலகமுண்ட பெருமாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, இளவன் சுடல் சூழொளி மூர்த்தி நடியாய் அடியே நாருயிரே, இளதமுலகுத்தாய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே, உலதொல் அடியே நுணபாதம் கூடுமாறு கூறாயே. கூறாய் நீராய் நிலனாகி உடுவல்ல சுரர் குலமெல்லாம், சீராய் எரியன் திருநேமி வலவா தெய்வ கோமானே, சேரார் சுனைத்த மறை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே, ஆராவன் விலடியேன் உன்னடி சேர் வண்ணமருளாயே. வண்ணமருள்கள் அடிமேக வண்ணா மாயவம்மானே, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமயோரதிபதியே, தென்னலருவி மணி பொன்முத்தலைத்தும் திருவேங்கடத்தானே, அண்ணலே உன்னடி சேர அடியேற்காவா வெண்ணாயே. ஆவா வெண்ணா துலகத்தயலைக்கும் அசுரல் வாணாள் மேல், தீவாய் வாழி மழபொழிந்த சிலையா திருமா மகள் கேள்வா தேவா, சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கடல் கடல் வினையேன் பொருந்து மாறு புணராயே. புணராயின் நமலமே அன்னைல உருவில் வலவாவோ, புணரே நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகமெனக்களில் சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சார்ந்த துணபாதம் சேர்வதழியே நின்னாளே. என்னாளே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்ன, என்னாலும் நின்மயோர்களேத்தி இறங்கி இரமினமாய், மெய்நாமரத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே, மெய்நாளை என்னாள் உன் அடிக்க நடியேன் மேவுவதே, அடியேன் மேவி அமர்கின்றவமுதே இமயோர் அதிபதியே, ஒழியாவடு புள்ளுடையானே கோலக்கனிவாய் பெருமானே, செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே, நொடியார் பொழுது முனபாதம் காணநோலாதாத்தேனே, நோலாதாத்தே நுணபாதம் காணவெண்ணு நுண்ணுணர்வேன், நீரார் கண்ட தம்மானம் நிறை நான் முகனும் இந்திரனம், சேலை கண்ணார் பலர் சோழ விரும்பும் திருவேங்கடத்தானே, மாலாய் மயக்கி அடியேன் பால்
வந்தாய் போலே வாராய வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த திருவேங்கட முருகன் கோயில் வரலாறு பார்த்தோம். இங்குள்ள திருவேங்கட முடையான் திருத்தலம் பூலோக உறவிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறதுங்க. இங்கு வழிபடுவது திருப்பதிக்கு சமமாக கருதப்படுவதால் தென் திருப்பதி என்று அழைக்கின்றனர். இத்திருத்தலம் 450 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்பகுதியைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரான சேவகன் செட்டியார் பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டவர். ஆண்டுதோறும் திருமலைக்கு பாத யாத்திரையாக சென்று காணிக்கை செலுத்தி வந்தார். ஒரு சமயம் பாத யாத்திரை சென்றபோது வயது முதிர்வு காரணமாக திருமலையில் மயங்கி விழுந்தார். விழித்து விழுந்த அவருக்கு இனி திருமாலை காண முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை தோன்றியது. அப்போது காட்சியளித்த திருமால், பக்தன் இருக்கும் இடத்திலே நான் இருப்பேன். ஊர் திரும்பும் போது எந்த இடத்தில் உடைந்த தேங்காயும் குங்குமமும் இருக்கிறதோ அங்கே குடியிருப்பேன் என்று என கூறி மறைந்தார். அவர் கூறியவாறே சேவகன் செட்டியார் சென்றபோது உடைந்த தேங்காய் குங்குமம் இருந்த இடத்திற்கு மேலே கருடம் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த இடத்திலேயே ஆலயத்தை உருவாக்கினார். கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா கலைநயமும் சிற்பங்களும் நிறைந்த இந்த கோயில் ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி 2 ஏக்கர் 30 சென்டில் அமைந்துள்ளது. அதன் அருகே வடக்கில் தெப்பகுளமும் உள்ளது. இங்கே வந்து 2 ராஜகோபுரங்கள் உள்ளன. பெரிய ராஜகோபுரம் 7 நிலைகளும் 100 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்டதுங்க. அடுத்ததாக உள்ள சிறிய ராஜகோபுரம் ரிஷி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. 5 நிலைகளுடன் 46 அடி உயரம் 34 அடி அகலம் கொண்டது. இந்த கோபுரங்களில் மகாபாரத இராமாயண சிற்பங்கள் உள்ளன. இந்த கோயில் விழாக்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி, வைகாசி பிரமோட்சம், ஆடியில் சுவாதி நட்சத்திரம் நடக்கும் கருடர் ஜெயந்தி விழா, ஆடி பூரம், புரட்டாசி உற்சவம், மார்கழி திருப்பள்ளி எழுச்சி போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தினந்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப திருக்கல்யாணம், திருமஞ்சனம், கருட சேவை நடத்தப்படுகிறது. இதற்கு கட்டணம் உண்டுங்க. இவர் அந்த ஆட்டோக்கார் நண்பர் தான். நமக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துலையும் இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது இந்த கோயில் பொங்க இந்த கோயில் பொங்கன்னு சொன்னார் சார். இந்த பேர் என்ன சரவணன், ஒரு பேரும் சரவணன் தான் இருக்கு. அதனால் இவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் கேட்டு தான் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி, நான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. ஓகே.